இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் 4 நாட்களாக தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள், ஆண்டவர் அவர்களை அழைக்கிற பொழுது, ஒரு பெரிய திட்டத்திற்காக நோக்கத்திற்காக அழைக்கிற பொழுது அவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாய் காணப்பட்டதை நாம் தியானித்தோம். மோசேயை குறித்து பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து, சவுல் ராஜாவை குறித்து, கிதியோனை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே தேவன் ஒரு மனிதனை ஒரு நல்ல திட்டத்திற்காக அழைக்கிற பொழுது அந்த மனிதர் எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாதபடி, எந்த விதமான மறுப்பும் பலவீனமான வார்த்தைகளை சொல்லாதபடி அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆபிராமினுடைய முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். இதற்கு முன்பாக நாம் 4 நாட்களாக பார்த்தோம், இப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிற பொழுது, ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுது எல்லாரும் என்ன செய்தார்கள்? நான் சிறு பிள்ளை, நான் பேச அறியாதவள், என் குடும்பம் அற்பமானது, நான் பலவீனமானவன், நான் மிகவும் எளியவன், என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பலவீனங்களை சொன்னார்கள். எல்லாரும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் முதல்ல. ஆனால் இங்கே நாம் ஆபிரகாமை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் விட்டுட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆனால் இந்த ஆபிரகாம் எந்த ஒரு மறுப்பும் என்ன செய்யலை, தெரிவிக்கலை, எந்த ஒரு பலவீனத்தையும் அவர் காரணம் காட்டலை. நம்ம 4:1 வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல், ஒரு விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை. எந்த மறுப்புமே அதற்கு சொல்லலை. திடீர்னுட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லி சொல்லும்போது எப்படி விட்டுட்டு போக முடியும், எப்படி விட முடியும்? உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விடு, எப்படி இதை விடுன்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் விட முடியும்? அடுத்ததாக, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. எப்படி, எந்த இடம், முன்பின் தெரியாத ஒரு இடத்துக்கு போக முடியும்? ஆனால் ஆபிராம் எந்த கேள்வியும் என்ன செய்யலை, கேட்கலை, எந்த பதிலும் அதற்கு சொல்லலை. அப்படியே ஆபிராம் என்ன செய்தார், புறப்பட்டு போனான். பாருங்க எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல், எவ்வளவு ஒரு காரியங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ இந்த காரியத்தெல்லாம் நீ செய்தா நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த 2 வசனத்தில் சொன்ன ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை நம்ம அதிகமாய் விரும்புகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், பெரிய ஜாதியாக்கணும், நம்ம பெயரை பெருமைப்படுத்தணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் 1வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு போன்னு சொல்லி நம்மளை சொல்லலை. ஆனால் நாம் விட்டு விட வேண்டிய காரியங்கள் உண்டு, நாம் விட்டு விட வேண்டிய தொடர்புகள் உண்டு, நாம் விட்டு விட வேண்டிய நபர்கள் உண்டு, நாம் விட்டு விட வேண்டிய பழக்க வழக்கங்கள், காரியங்கள் உண்டு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டு விட வேண்டும். அடுத்ததாக, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கிற வழியிலே நீ என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். நான் உனக்கு காண்பிக்கிற பாதையில் நீ என்ன செய்யணும், நடக்கணும். இப்படி செய்தால் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அடுத்ததாக, 22:22 நாம் பார்க்கிறோம், அப்பமும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு அங்கே ஒரு திரும்பவும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய புத்திரனை நீ என்ன செய்யணும், எனக்காக மோரியா மலையிலே நீ என்ன செய்யணும், பலியிடணும். அப்பொழுது நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் அதற்கு எந்த மறுப்பும் என்ன செய்யலை, தெரிவிக்கலை. ஆண்டவரே, சாராள் என்ன சொல்லுவா, ஈசாக்கு என்ன சொல்லுவான், எதையுமே அவர் என்ன செய்யலை, சிந்திக்கலை. தேவன் சொன்னா சொன்னதுதான் சொல்லி அந்த காரியத்திற்கும் அவர் என்ன செய்கிறார், கீழ்ப்படுகிறார். எதையும் யோசிக்காதபடி தேவ சித்தத்தை அங்கு நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். இந்த காரியத்தின் நிமித்தமாக
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். நாமும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் நாம் ஏங்குகிறோம். ஆனால் அவருடைய சொல்லுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் ஆண்டவரிடத்திலே கேட்காதபடி, தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் வெளிப்படுத்தாதபடி ஆண்டவருடைய சொல்லுக்கு அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். அதனால தான் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த ஆபிரகாமின் பெயர் அந்த அளவுக்கு ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அந்த லாசரு மரித்த போது ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். ஆபிரகாம் அந்த ஒரு தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் கடந்து வருகிற பொழுது அப்படியே விசுவாசித்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆனால் அவன் இதற்கு முன்பாக 4 நாட்கள் நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது தங்களுடைய பலவீனத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஒதுங்கி கொள்ள பார்த்தார்கள், சாக்கு போக்கு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி அல்ல, அப்படியே கீழ்ப்படிந்தார். அதே போல நாம் சவுலை ஆண்டவர் சந்திக்கிற பொழுது அந்த சவுலும் என்ன செய்தார்? அப்படியே கீழ்ப்படிந்தார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டார். அப்படியே அந்த சவுல் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். நீ என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். அந்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? பலப்பட்ட பிறகு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறார். தமஸ்குவிலே, எந்த தமஸ்குவிலே சீஷர்களை துன்பப்படுத்தினாரோ அதே தமஸ்குவிலே ஆலயத்திலே பிரசங்கிக்கிறார். அவர் சற்று கூட என்ன செய்யலை, சிந்தித்து பார்க்கலை, ஆண்டவர்கிட்ட பதில் கேள்வி கேட்கல. ஆண்டவரே, நான் எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியும், எப்படி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், நான் அநேகரை நான் துன்பப்படுத்தியிருக்கனே, எப்படி நான் உங்கள் ஊழியத்தை செய்ய முடியும், என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆண்டவரிடத்தில் அவர் எதுவுமே கேட்கல. அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் தேவாலயங்களிலே தாமதமின்றி செயல்படுகிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் யோசனை பண்ணலை. இதே இடத்துல நம்ம எப்படி நாம் ஆண்டவரை அறிக்கையிட முடியும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணாதபடி உடனே தாமதமின்றி அவர் செயல்பட்டார். நாமும் கூட ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வருகிற பொழுது, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது தாமதம் இல்லாமல் நாம் ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சித்தத்திற்கு அந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல, அந்த தேவ சித்தத்திற்கு, தேவ திட்டத்திற்கு அந்த சவுல் ஒத்துழைப்பு கொடுத்தது போல, அதற்கு கீழ்ப்படிந்தது போல, நாமும் கூட நம்முடைய பலவீனங்களை, நம்மளுடைய காரியங்களை நாம் அப்படியே நாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு என்று கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மையும் என்ன பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை வேளையிலே நாம் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தேவ சித்தத்திற்கு, தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா, சவுலை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே, தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்த வேண்டும், தேவன் எங்களுடைய தேவ திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படியே எங்களை அர்ப்பணிக்க, அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். மேட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை.